நமஸ்காரம். என்னோட ஒய்ஜிஎம் கலாட்டா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். நான் இப்போ சமீபத்தில் இந்த ட்ராமாவில் சொதப்பல்கள், அதாவது நாடகத்தில் சொதப்பல்கள்னு ஒன்று சொன்னேன்ல, நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், நாங்கள் நாடகத்தில் நல்லா நடித்தா யாரும் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, சொதப்பல்ல எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க பாருங்கள். பட் தென் தட் இஸ் லைஃப். இந்த ப்ளூபர்ஸ், நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும், அது நாடகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே எந்த நாடகம்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதாவது இது வந்து அந்த காலகட்டங்களில் 67, 68, 69ன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடிய, ஏன் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ இந்தியாவில், அவங்கள அத்தனை பேரையும் கலக்கின ஒரு காமெடி ட்ராமா ஃப்ளைட் 172 ஒரு ட்ராமா. யூஏஏ, என்னோடய ட்ரூப் யூஏஏவோட கிளாசிக் பிளேயர். இன்ஃபேக்ட் அதுதான் நாங்கள் முதல் முறையாக 100 தரம்லாம் போட்டோம் அந்த காலத்தில். அப்போ 3 இளைஞர்கள் இருந்தாங்க அந்த ட்ரூப்பில், யார் தெரியுமா? வைஜி மகேந்திரா, மௌலி, விசு. நாங்களாம் இப்போ யங்ஸ்டர்ஸ், இட ரத்தம், ஏதாவது செய்யணும்னு அப்படியே வெறியோடு இருந்தோம். எங்களை கைட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வைஜிபி அண்ட் சீனியர் ஏஆர்எஸ் இருந்தார். ஸோ அந்த ட்ராமா பிரமாதமாக அமைஞ்சு போச்சு. அது வந்து இங்கிலீஷில் விஐபிஸ்னு ஒரு படம் வந்தது, ஆனந்த் தியேட்டரில் நாங்கள்லாம் பார்த்தோம். அது ஏர்போர்ட்டில் ஒரு 5-6 பேர் மீட் பண்ணுவாங்க, போனால் சீரியஸ் படாது, சீரியஸ்னால் அப்படி சீரியஸ் டிக்கெட் இருக்கிறவங்க கூட சீரியஸாக தான் டிக்கெட் கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு படாது. அது அப்படியே மௌலியை முதல் தரம் நாங்கள் கதாசிரியராக ஆக்கணும் அந்த ட்ராமாவில். அதுக்கு முன்னாடி 2-3 ட்ராமா எங்களுக்கு காமெடி பிட்ஸ் போட்டு எழுதி கொடுப்பாரு. என்னோட ஏசி காலேஜில் பிரமாதமாக நடித்து காமெடி நாங்கள் ஸ்கிட்டு போட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் தமிழ் நாடக உலகத்துக்கு மௌலியை ஒரு அற்புதமான ரைட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அவர் டோட்டலாக எல்லாத்தையும் அந்த 6 கேரக்டர் காமெடி கேரக்டர்ஸாக மாற்றி, அண்டு சொன்ன மாதிரி அப்போ நடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருந்தார், ஏஆர்எஸ் இருந்தார், விஷு இருந்தா, மௌலி வஸ்தே, நான் இருந்தேன், அப்புறம் சேத்துன்னு ஒரு அற்புதமான நடிகர், இவங்க எல்லாருமே வெறி கொண்ட நடிகர்கள் அந்த டைமில். ஸோ நாங்கள் ரிஹர்சல் பண்ண அந்த ஃப்ளைட் 172 பிரமாதமாக மெருகேறி அட்டகாசமான ஒரு பிளேயாக வந்துடுத்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மௌலி அதை இன்னும் மெருகேற்றி அதை ஒரு டிவி சீரியலாக பண்ணார். முதல்ல நாடகம் தான் அது. அந்த நாடகத்தில் நடந்த ஒரு அற்புதமான சொதப்பலை ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ கூட நான் பெசன் நகரில் அந்த பிள்ளையார் கோயில் பக்கம் போகும்போது அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், அதை தாண்டி போனால் எனக்கு இந்த சொதப்பல் ஞாபகம் வரும். அந்த ஸ்கூலுக்காக இந்த ஃப்ளைட் 172 ட்ராமாவை போடுறோம் மத்தியான வேளையில். அது ஓப்பன் ஏர் வேறு, 3:30, 4 மணிக்கு ட்ராமா ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும், ஏன்னா பசங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு. ஸோ நாங்கள் ட்ராமா போட்டு ஒரு சீன் இன்னொரு சீன் முடியறதுக்கு லைட் ஆஃப் பண்ணி பிளேஜர் முடியும், ஓப்பன் ஏர் ஆச்சு. ஸோ கர்டனை போட்டு தான் எடுப்போம். அப்படி இருச்சா உங்களுக்கு இந்த ஃப்ளைட் 172 தெரியும், ஒரு நாதஸ்வர கோஷ்டி வரும், அதுதான் மெயின். மௌலி, நாதஸ்வரம், சேத்துங்கிற ஒரு தவில், அப்போ டிகேஎஸ்னு ஒருத்தர் ட்ரூப்பில் இருந்தார், அவர் இன்னும் இருக்கார், பட் இஸ் நாட் ஆக்டிங் எனிமோர். சேத்து தான் பாவம், எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். அவர் ஒத்து உதவுனா வருவார் வழக்கம் போல். அந்த எல்லாருக்கும் இந்த நாதஸ்வர குரூப் எப்போதும் வரும்போது இந்த தவில்காரர் எப்போதுமே அந்த ஒத்து உதவுனா இந்த கூட தாளம் போடணும், ஒரு குட்டு குட்டுவாங்களே அந்த மாதிரி குட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அதில். அதில் ஹைலைட் என்ன, அந்த குட்டும்போது அப்போ காமேஷ் ராஜாமணி தான் எங்களுக்கு மியூசிக், கரெக்டாக அந்த போங்கோஸ்டர் லொட்டாக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பான், அதாவது ஒரு ஆழாக்கு உள்ள இறங்கின மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், அதுவே ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய ரியாக்ஷன் வரும், ஆன்னு பிடிச்சிப்பாங்க. சும்மா ஒரு ஃபிசிக்கல் காமெடி தான், அது ஒரு சின்ன பிட், நாட் அ பிக் பிட். அன்னைக்கு இந்த பெசன் நகர் ஸ்கூலில் ட்ராமா போடுறோம், நம்ம சேத்து தவில்காரர் பெரிய மோதிரம் ஒன்று போட்டு வந்திருக்காரு, யாரும் புதுசாக கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, அது பெருசாக எதுவும் தவில்காரெலாம் மோதிரம் நிறைய போடுவாங்களே, அதனால அவனுக்கு கிடச்ச ஒரு புது மோதிரத்தை இவ்வளோ பெருசு போட்டு வந்தான். இதே மாதிரி டைலாகெல்லாம் வந்தது, ஏதோ பேசி அந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுன்னு ஒரு இடத்துல எலே வையாலு என்ன உளறிட்டு இருக்கிறேன் இன்னும் பழக்குன்னு ஒரு பெரிய மோதிரத்தில் அந்த ஒத்து உதரவை குடுமி வீக்கி வச்சிருந்தால அது அப்படியே கையோட வந்துடுத்து மாட்டினு இவருக்கு தெரியல, அது நம்ம சேத்துக்கு தெரியல, இப்படி வச்சிருக்கா ஒரு செத்த பெரிச்சாளி மாதிரி கையில் ஒன்று இருக்கு. திரும்பி பார்த்தா இவங்களெல்லாம் தாங்கல. அவன் என்ன பண்ணான், அந்த குட்டுப்பட்டவன் அவனுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, அவன் நம்ம விக்கு கரெக்டாக இருக்கான், மாதிரி ஜாலியாக இருக்கான். நாங்கள் இங்கேருந்து அப்படிங்கிறான், அவன் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் விக்கு கரெக்டாக இருக்குன்னு தொட்டு பாட்டுக்கிற ஒரிஜினல் முடிய தொட்டு கரெக்டாக இருக்குன்றான். இங்கே சேர்த்து இப்படி திரும்பி பார்த்தான், அப்போ தான் தெரியுது அவனுக்கு ஐயோயோ மோதிரத்தில் மாட்டிருக்கு விக்குன்னு. அதை அப்படியே உதறி விட்டுருந்தா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அழகாக அதை கொண்டு போய் திருப்பி அந்த ஒத்து ஒத்து தலையில் வச்சு ராங்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டான் விக்கை திருப்பி. அது இன்னும் சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ். நான்லாம் ரொம்ப சின்ன பையன் அப்போது, மௌலியும் ரொம்ப சின்னது தான்.
ஸோ வி ஸ்டார்டட் லாஃபிங். உள்ள இந்த சைடு பார்த்தா விசு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காரு, எங்களோட சீனில் இருக்கார் ஏஆர்எஸ். அவர் பாவம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். உள்ளேருந்து எள்ளும் உள்ளும் வெடிக்கிற மாதிரி எங்கள் அப்பா மட்டும் முறைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த இன்டிசிப்ளின் பிடிக்கல. ட்ராமா நடுவில் இவங்க சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொசீடே ஆகலையே ட்ராமா அப்படின்ட்டு உள்ளேருந்து அவர் கத்துறாரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வார்த்தைகளோடு எங்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் திட்டுறாரு அவர். அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம், ஆடியன்ஸும் அடங்கினாங்க. அப்போ தான் ஏஆர்எஸ் விட்டாரே ஒரு சிக்ஸர் அந்த சமயத்தில், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாராம். இதை விட்டு மறந்து போய் நாங்கள் ப்ரொசீட் பண்ணியிருந்தால் கூட ஆடியன்ஸ் எங்களை மன்னிச்சிருப்பாங்க. ஏஆர்எஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பேர் வழின்ட்டு ஏண்டா பையாலு ஒத்து ஊத்துற பேர், ஏர்போர்ட்டுக்கு வெறும் தலையில் வந்தால் உன்னை விடமாட்டாங்கன்ட்டு விக் வச்சுன்னு வரியான்னு இருப்பார். எங்களுக்கு தாங்க முடியல, எந்த ஏர்போர்ட்டில் அப்படி ஒரு ரூல் வச்சுருக்கான் வெறும் தலையில் வரக்கூடாதுன்னு. எதுக்கு இவன் விக் வச்சுன்னு வரேன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டயலாக் சொல்கிறார். இது சொன்ன உடனே நாங்களாம் அப்படியே தொவண்டு போய் கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சோம். அவரும் சிரிக்கிறார், தப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோன்னு. வேறு வழி இல்லாமல் சீன்காரங்கிட்ட நாங்கள் சொல்லி, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூஏஏ ஹிஸ்ட்ரியில் அது நடந்தது, இப்படி இப்படின்னு சொல்லி கர்டனை கீழே போட்டோம். ஏன்னா எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல. அப்புறம் உள்ளேருந்து எங்கள் அப்பா ஆடியன்ஸுக்கு மன்னிப்பு கேட்டார், அதாவது ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதை எங்களாலேயே தாங்க முடியல சிரிப்புன்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருங்கோ, நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ட்ராமாவை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. யூ ஓன்ட் பிலீவ் இட், அந்த விட்ட இடத்துலேருந்து திருப்பி ஸ்க்ரீனை தூக்கி ஆடியன்ஸ் ஆவலாக முதல்ல பார்க்குறது எங்களெல்லாம் பார்க்கல, அந்த ஒத்து உதரம் தலையை பார்க்குறாங்க, விக்கை கரெக்ட் பண்ணிட்டானா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி ட்ராமாவை முடித்தோம். இந்த விக்கு மேட்ரு மட்டும் மறக்கவே மாட்டோம். இப்போவும் எனக்கு இந்த தலையில் விக்கோடு போச்சு, யாராவது கிட்ட வந்தால் தலையில் கையை வைக்காதீங்கப்பா, ஃப்ளைட் 172 ஞாபகம் வந்துடுத்து சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ட்ராமாவில் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன், யூல் என்ஜாய் இட். பட் மீன் வை, இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, லைக் இட், சப்ஸ்கிரைப் ஃபார் இட் எங்கள் சேனலுக்கு, அண்ட் அந்த பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி, அடுத்த சொதப்பல்ல சந்திப்போம்.